மாஸ்டர்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என்னோட வாய்ஸ் கேட்குதுங்களா சார்? ஓகே ஓகே, ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம ஆன்மாவின் பயணம் பார்த்துட்டு இருந்தோம். அந்த ஜேர்னியில் வந்து நம்ம ஒரு 6 அத்தியாயம் பார்த்துருக்கோம். 7வது அத்தியாயம் பார்க்கலாம். அந்த ஆச்சாரியா வந்து இவருக்கு டேப்லெட்ஸ் கொடுத்துட்டு அவரோட பௌதிக உடல்ல இருந்து சூட்சும உடலுக்கு வந்து பயணம் பண்றாரு. பீட்டர் ரிச்சல்லியோ அதனோட அனுபவங்கள் எல்லாம் ஒவ்வொரு தளங்கள்லையும் அவர் எப்படி போறாரு அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருந்தோம் மாஸ்டர்ஸ். இன்னைக்கு வந்து அதனோட கண்டினியூஷன் 7வது அத்தியாயத்துல நம்ம பார்க்கலாம் மாஸ்டர்ஸ். அவர் வந்து இதுக்கப்புறம் நான் என்னோட சப்போர்ட் தேவையில்ல, நீயாவே வந்து அந்த மாத்திரையை எடுத்துக்கோ, நீ வந்து உன்னோட சூட்சும பயணம் போயிட்டு உன்னோட அனுபவங்களை வந்து சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சொல்லிட்டு அவர் வந்து இனிமேல் நீயாவே தனியா பண்ணலாம், ஆனா அங்க வந்து அங்க பய உணர்வு மட்டும் இல்லாம நீ வந்து தொடர்ந்து உன்னோட சூட்சும பயணம் பண்ணு. நீ இப்ப பயந்துட்ட அப்படின்னா வந்து உன்னோட பௌதிக உடல் எங்க இருக்கோ அங்க வந்து இணைஞ்சிருவ, அது வந்து அதுக்கப்புறம் அந்த சூட்சும பயணம் வந்து சரிப்படாது அப்படின்ற மாதிரி ஆச்சாரியா வந்து ஒரு அட்வைஸ் சொல்லியிருக்காரு இவருக்கு. அதுக்கப்புறம் இவர் வந்து காலையில நான் உன்னை சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுவாரு ஃபர்ஸ்ட் நாள். அதே மாதிரி அடுத்த நாள் காலையில வந்து பாக்குறாரு. பார்க்கும்போது சூட்சும யாத்திரை வந்து எப்படி இருந்தது, இல்லை நீ ஏதாவது பயப்பட்டு வந்து இங்க உன்னோட பிசிக்கல் பாடியோட ஜாயின் ஆயிட்டியா அப்படின்ற உன்னோட அனுபவத்தை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. மீண்டும் அடுத்த நாள் காலையில வந்து ஆச்சாரியா வரும்போது கொஞ்சம் லேட்டா வராரு. ஏன் லேட்டு அப்படின்னு சொல்லி பீட்டர் கேட்கிறாரு. கேட்கும்போது காலையில வந்து என் நண்பர் வந்து ஒருத்தர் இறந்துட்டாரு, அவருக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னாரு. நண்பர் வந்து இறந்துட்டாரா, எப்படி இறந்தாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அவர் வந்து கொஞ்சம் நோய்வாய்ப்பட்டு இருந்தனால அந்த சாவோட போராடிட்டு இருந்தாரு. அவருக்கு வந்து இந்த பௌதிக பற்று மட்டும்தான் இருந்தது, அதனால அவரோட உயிர் மட்டும்தான் உண்மை அப்படின்ட்டு நினைச்சிட்டு அவர் வந்து அந்த உயிரை வந்து விட முடியாம வாழணும் அப்படிங்கிற விஷயம்தான், அந்த விருப்பம் மட்டும்தான் அவருக்கு இருந்திருக்கு. அதனால அந்த இறுதியில வந்து அவர் அந்த மரணத்தை வந்து வெல்ல முடியல, மரணம் தான் அவரை வென்றுருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா இப்ப இந்த மூச்சை வந்து விடும்போது, நான் விட்டுறேன்னு ஃப்ரீயா விடும்போது தான் நம்மளோட உடல்ல இருந்து அந்த ஈத்ரிக்கு சூட்சும உடலுக்கும் வந்து நடக்கிற இருக்கிற கரெக்டான கனெக்ஷன்ஸ் வந்து கட் ஆகும். ஆனா இவர் என்ன நினைச்சிருக்காருன்னா, பௌதிக உடல் உண்மை அப்படின்னு நினைக்கும் போது அவருக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா இந்த மாதிரியான பிரச்சனை ஏற்பட்டுருச்சு. அதனாலதான் அந்த உடல் துடிக்குதுன்றதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த அனுபவங்களை தான் இங்க சொல்லியிருக்காரு. அவரோட நண்பருக்கு கூட இந்த மாதிரி அங்க வந்து அவரோட எத்ரிக் பாடி கேக்கு நான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், இந்த உடலை நம்ம விட்டாதான், இந்த மூச்சை நான் விடணும்ன்ற இது விஷயம் இருந்தாதான் ஈஸியா வந்து ஈத்ரிக்கு வந்து அறுபடும், சூட்சும உடலுக்கும் நம்மளுக்கும் இடையே இருக்க அந்த தொடர்பு இழை வந்து அறுபடும். இல்லைன்னா உடல் வந்து ரொம்ப கஷ்டப்படும், அந்த சூட்சும உடலையும் அங்க போய் இணையவும் முடியாம இந்த பௌதிக உடல்ல இருந்து பிரிக்க முடியாம மாஸ்டர்ஸ் என்ன நடக்குதுன்னு பாருங்க. அப்ப அந்த இறக்குற தருவாயில நம்ம வந்து எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கணும். அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஓகேன்னு அந்த மூச்சு இறுதி மூச்சை நம்ம விட்டுறணும். அப்ப மூச்சின் மீது கவனம் பண்ணிடணும் நம்ம, அதுதான் கான்சியஸ் டெத்து அப்படின்றத கூட இங்க நம்ம புரிஞ்சுக்கணும் மாஸ்டர்ஸ். அந்த அவரோட நண்பருக்கு இதே மாதிரி அனுபவம் ஏற்படுது. ஏன்னா யாருக்குமே அந்த ஞானம் இல்லை, எல்லாருக்குமே இந்த பௌதிக உடல்னு நினைச்சு பௌதிக வாழ்க்கை பூமி தளத்துல வாழ்ற யாருக்குமே அந்த வந்து அந்த ஞானம் இல்லாதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க அந்த மூச்சை விட முடியாம பற்றுகளோட இருக்கும்போது அந்த ஈத்ரிக்ல இருந்தும் நம்மளோட உடல்ல இருக்க அந்த இலைகள் மெல்லிய இலையை வந்து அறுபட மாட்டேங்குது, அப்பதான் உடல் இங்க கஷ்டப்படுது. இந்த மாதிரி அனுபவத்துக்கு நான் அவருக்கு வந்து இறக்கும்போது அந்த தொடர்பிலை அறுபடுறதுக்கு முக்கியமான விஷயங்கள் வந்து அவருக்கு புரிய வைக்க வேண்டி இருந்தது என்னோட நண்பருக்கு. அதை நான் சொல்லி அவரை வந்து விடுபட வச்சு அந்த மரணத்தை நிகழ்றதுக்கு சப்போர்ட்டிவா ஈஸியா நீ அக்செப்ட் பண்ணு, சூட்சும உலகில் நீ வசிக்கத்தான் போற அப்படின்ற ஒரு விஷயங்களை அவருக்கு நான் சொல்லி புரிய வச்சேன். அங்க வேறு வேறு தளத்துல கூட வாழ்வு இருக்குன்றத நான் சொல்லிட்டு புரிய வச்சேன் என் நண்பருக்கு, அதுக்காக தான் இவ்வளவு நேரம் தாமதமாயிடுச்சுன்றத ஆச்சாரியா வந்து சொல்றாரு. ஓ இப்படியெல்லாம் இருக்கா அப்படின்றதும் புரிய இதுல நம்ம தெரிஞ்சுக்கணும் மாஸ்டர்ஸ். அப்புறமேல் வந்து இவங்க நிறைய விஷயங்கள் பாக்குறாங்க, பூமி தளம் மாதிரியே வீடுகள் கட்டிடங்கள், அப்புறம் அங்க பூமி தளங்கள் மாதிரியே கடைகள்,
ஷாப்ஸ் மால்ஸு அப்புறம் கடல் பகுதி எல்லாத்துக்கும் ஒவ்வொரு நாளும் கூட்டிகிட்டு போய் பயணம் பண்ண வைக்கிறாங்க. அப்புறம் வந்து இங்கெல்லாம் ஏன் வந்து நம்ம நினைச்ச மாத்திரத்தில் நினைச்சது கிடைக்குது, ஏன் வந்து சூட்சும உலகங்களில் கடை இருக்குது, அங்கே பணத்தின் தேவையே இருக்காதே, நம்ம நினைச்ச மாத்திரத்தில் எல்லாமே கிடைச்சிருன்றீங்க, அப்புறம் எப்படி வந்து அங்கே பணம் அந்த கடைகள்லாம் இருக்குது ஒரு தளங்களில் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு வந்து ஆச்சாரியா சொல்றாரு, சில பேர் வந்து உயிரோட வாழும்போது பூமியிலெல்லாம் இது சில விஷயங்கள்லாம் வாங்கி என்னத்தெல்லாம் வாங்கி அனுபவிக்கணும்னு நினைச்சாங்களோ அவங்களுக்கு வந்து அங்க அதே மாதிரி கடைகள் வேணும் இல்லையா, என்ன வேணும்னு நினைச்சாங்களோ அதுக்கெல்லாம் அந்த வாங்கி அனுபவிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் பொருட்கள் இருக்கும், அதுக்காக அவங்களுக்கு அந்த அனுபவம் போலவே அங்கேயும் வந்து கற்பனை சுகங்கள் வந்து தத்ரூபமா வச்சிருக்காங்க, அதுக்காக தான் கடையும் அவங்களுக்கு பணங்களும் பண தேவைன்னு நினைக்கிறவங்களுக்கும் அந்த பணமான விஷயங்கள் வந்து இருக்கு. இன்னொரு விஷயம் சொல்றாரு, இங்க சூட்சும தலத்துல வந்து சில பேர் வந்து வந்துட்டு போறாங்க, அவங்களோட விஷயங்கள் புரிய வர நாட்களுக்கு மட்டும் அவங்க இருக்காங்க. சில பேர் பாத்தீங்கன்னா சூட்சும தலங்கள்ல நிரந்தரவாசிகள் இருக்கிறாங்க மாஸ்டர்ஸ், இந்த நிரந்தரவாசிகள் 7 தலங்கள்லயும் இருக்கிறாங்க. அந்த 7 தலங்கள்லயும் 7 7 தலங்கள்லயும் ஒவ்வொரு உணர்வு நிலைகளுக்கு தகுந்த மாதிரியான உலகங்கள்ல மாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க அங்க அங்க ஆல்ரெடி. அந்த ஒவ்வொரு 7 தலங்கள்லயும் ஒவ்வொரு உணர்வு நிலைக்கு தகுந்த மாதிரியான அதுல பல பிரிவுகளுக்கு உணர்வு நிலைகளுக்கு தகுந்த மாதிரி இருக்காங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு மியூசிக் டீச்சர்னு எடுத்துக்கலாம், அந்த இசை உலகம்னு எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு உலகத்தோட பிரான்ச்சு இசை உலகம். அந்த இசையிலேயே பாத்தீங்கன்னா பாடல் உலகம் இருக்கும், பாட்டு கத்து தரவங்க இசையில கர்நாடிக் மியூசிக் இருக்கலாம், இன்னும் நிறைய இசை வகையான ஒவ்வொன்றுக்கும் இருக்கலாம். அங்க இசையில இன்னொன்று பாத்தீங்கன்னா தபேலா கத்து தரவங்க இருக்கலாம், பியோனா கத்து தரவங்க இருக்கலாம், ஃப்ளூட்டு கத்து தர தலங்கள் இருக்கலாம். இப்ப ஆசிரியர்கள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க வந்து இங்க பௌதிக உடல்ல நான் ஒரு இங்கிலீஷ் டீச்சர் அப்படின்னு ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு போறேன்னா அங்க வந்து அங்க ஒரு சில மாஸ்டர்ஸ் இருப்பாங்க பெர்மனண்டா சூட்சும உலகத்துல, அவங்க வந்து இங்க எதையாவது கத்துக்க மிஸ் பண்ணி சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ண அச்சீவ் பண்ணாம போயிட்டாங்கன்னா அதுக்கான தலங்கள் அங்க எல்லா தலமும் அங்க இருக்குது. இந்த மாதிரி எல்லாமே அங்க கனவு திரைப்படங்கள் தான், திரைப்படங்கள் மாதிரி நம்ம உணர்வு நிலை தானே பாடி இல்லை இல்லையா, அந்த மாதிரி அங்க நடந்துகிட்டே இருக்கு. ஒரு ஒரு தலங்களா இந்த மாதிரி இருக்கு, அங்கேயும் பிரான்ச்சஸ் இருக்கு, அங்கேயும் வந்து பெர்மனண்டான சில மாஸ்டர்ஸ் வந்து இருக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப நம்ம இறந்தவங்க சில பேர் என் கனவுல வராங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அந்த இறந்தவங்களே டைரக்டா கனவுல வராங்களா, அவங்களோட கூடுகளை மற்ற மாஸ்டர்ஸ் வந்து பயன்படுத்திக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கும்போது அங்க வந்து அவர்களோட கூடுகளை எடுத்து இந்த உடல் கூடுகளை எடுத்து, உடல் கூடுகள்னா இந்த மாதிரியான அப்பியரன்ஸோட அந்த கூடுகளை வந்து மற்ற மாஸ்டர்ஸ் வந்து புரிய வைக்கிறதுக்காக அதை எடுத்துக்குவாங்களாம். இப்ப நம்மளுக்கு இறந்தவங்க கனெக்ட் ஆகுறாங்க அந்த இடத்துல நம்ம வித்தியாசப்படுத்தி பார்க்கணும், மாஸ்டர்ஸ் இறந்தவங்களே வந்திருக்காங்களா, அவங்க நிலையில இந்த பூமி தளத்துல வாழ்ந்தது போல நம்மளுக்கு காட்சி தராங்களா, இல்ல உங்களுக்கு நல்லா டிஃபரன்ஸ் தெரியும் அவங்க வந்து வேறு, இப்ப நம்ம தியானம் பண்ணும்போதோ கனவு நிலைகள்லயோ ஒரு தளங்கள்ல இருந்து நம்மளுக்கு கனெக்ட் ஆகுறாங்கன்னா அவங்க இந்த பூமி தளத்துல வாழ்ந்த மாதிரியே இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க வந்து இந்த பூமியில இருந்துட்டு இருக்காங்க, ஆன்மா வா சுத்திக்கிட்டு இருக்குது ஆஸ்ட்ரல் பாடியா ஆஸ்ட்ரல் லோகங்கள்லன்னு தெரிஞ்சுக்கலாம் மாஸ்டர்ஸ். அவங்க வேறு தளங்கள்ல ஹையர் டைமென்ஷனுக்கு போய் கனெக்ட் ஆயிருக்காங்க, அவங்க பாடியை எடுத்து சில மாஸ்டர்ஸ் வந்து பயன்படுத்தி உங்களுக்கு மெசேஜா கொண்டு வந்து அவங்க மூலியமா புரிய வைக்கிறதுக்காகவும் இந்த மாதிரியான வித்தியாசங்கள் நீங்க தியானம் பண்ண பண்ண போக போக புரியும் மாஸ்டர்ஸ். இது மாதிரி இந்த இடத்துல நான் ஒரு அனுபவத்தை கூட சொல்ல வரேன், என்னன்னா என்னோட பாட்டி அவங்க ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப வெல்விஷர், எனக்கு ரொம்ப பிரியமான ஒரு நபரு. அவங்க இறப்புக்கு பின்னாடி அவங்கள வந்து நான் இன்வைட் பண்ணி உங்க தலங்களுக்கு நீங்க போங்கன்னு சொல்லிட்ட பின்னாடி அவங்கள நான் வந்து கனவுல பாட்டிமான்னு நான் கூப்பிட்டா கூட அவங்க என்னை கண்டுக்கல. அப்போ எனக்கு புரிஞ்சது அவங்க ஆஸ்ட்ரல் வேர்ல்டுல விட்டு கடந்து போயிட்டாங்க வேற தலங்களுக்குன்றது மட்டும் எனக்கு உணர்ந்தது. அதுக்கப்புறமும் நிறைய நாட்கள் வந்து அவங்க எனக்கு கனவுகள் மூலியமா வந்திருக்காங்க, ஆனா என்ன உணர்த்த வந்திருக்காங்கன்னா சில மெசேஜை உணர்த்த வந்திருக்காங்க. அப்போ வந்து எனக்கு தெரியும் அவங்களாம் ஹையர் வேர்ல்டு மாஸ்டர்ஸ், இவங்களோட கூடுகளை எடுத்து பயன்படுத்திக்கிட்டு அவங்க வந்து நம்மளுக்கு மெசேஜா எனக்கு கொடுப்பாங்க, நாளைக்கு நடக்க போறதை இன்னைக்கு நீ இப்படி நடந்துக்கணும் ஏதாவது ஒரு மெசேஜ் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இது கூட நம்ம வந்து வேறுபடுத்தி உங்களுக்கு தியானம் அதிகமா பண்ண பண்ண உங்களுக்கு புரியும். இப்போ இந்த
நபர் இருக்கிறார் இல்ல, பீட்டர் ரிச்சல்யோ, அவர் அவரை தம்பியை சந்திச்ச பின்னாடி வந்து தனியா போகும்போது இவருக்கு வந்து பூமி தளத்துல சூட்சும உடல்ல தானே இவர் பயணம் பண்றாரு, கனவு நிலையில ஆள் உறக்கம் போகும்போது. அப்போ வந்து இவருக்கு ஒரு பதிவுகள் இருக்குது. என்ன பதிவு அப்படின்னா, பூமி தளத்துல இருக்கும்போது டேபின் அப்படின்ற ஒரு பொண்ணை வந்து இவர் காதலிச்சிருக்கிறாரு. ஆனா அந்த டேபின்ற பொண்ணை வந்து அடைய முடியாமலே வந்து இவர் பூமி தளத்துல இன்னும் உயிரோட இருக்க ஒரு நபர் யாரு, பீட்டர் ரிச்சல்யோ. ஆனா அந்த டேபின்ற பொண்ணு மரணம் நிகழ்ந்துருச்சு அவங்களுக்கு உண்மையாலுமே. அப்போ அவங்கள கூட சூட்சும தளத்துல இவரு நினைக்கிறாரு, அவங்கள பார்க்க முடியுமான்னு நினைச்ச மாத்திரத்துல அந்த பொண்ணை வந்து சூட்சும தளத்துல பாக்குறாரு. பார்த்த உடனே நிஜமா நீதானா அப்படின்னு கேக்குறாரு. கண்டிப்பா நான் தான், நீ ஏன் இங்க வந்த, எப்படி நான் உன்னை பார்த்தேன், இதெல்லாம் உண்மையா அப்படின்னு நினைக்கும் போது கண்டிப்பா இவருக்கு அந்த மாதிரியான பதிவு இருந்திருக்குது. பூமி தளத்துல இருக்கும் போதே நான் அந்த பொண்ணை வந்து கண்டிப்பா ஒரு நாள் நான் அவளை பார்ப்பேன், இறப்புக்கு பின்னாடியாவது நான் பார்ப்பேங்கிறது வந்து அந்த நிலையில இவருக்கு நடக்குது. அந்த பொண்ணை வந்து இவங்க பாக்குறாரு. அங்க பார்க்கும்போது தான் நான் உண்மையாலுமே வந்து நான் உன்னை அடையணும்னு நினைச்சேன், ஆனா நீ அதுக்குள்ள இறப்பு நடந்துருச்சு, எப்படியோ அந்த பதிவை வந்து நான் இங்க உன்னை சூட்சும பயணத்திலேயே நான் சந்திச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறத ரெண்டு பேருமே ஷேர் பண்ணிக்கிறாங்க, அங்க பாத்துக்கிறாங்க மாஸ்டர்ஸ். அப்புறம் வந்து எப்போல்லாம் நீங்க வந்து இந்த மாதிரி சூட்சும தல யாத்திரையின் போது நம்ம எப்படி வந்து அவங்களெல்லாம் நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, சூட்சும உலகில் எப்படிலாம் நம்ம கடந்து பயணம் பண்ணலாம் அப்படின்றதுக்கு அவர் ஆச்சாரியா என்ன சொல்றாருன்னா, நீங்க எப்போ வந்து தியானிக்கிறீங்களோ, நீங்க எதெல்லாம் நினைச்சு தியானிக்கிறீங்களோ கண்டிப்பா அந்த எண்ணங்களுக்கு அதிக அளவுல சக்தி உண்டு, அது உடனே உங்களுக்கு பௌதீகமாவும் கிடைக்க ஆரம்பிச்சிரும், இல்லைன்னா தியானத்திலயும் உங்களுக்கு அந்த திருப்தியை அடைய வச்சிரும், சூட்சும தலங்கள்லயே அந்த எண்ணங்களுக்கான ஃபுல்ஃபில்னஸ் வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிரும்ன்றத சொல்றாரு இவருக்கு. அப்புறம் என்ன கேக்குறாருன்னா, சார்லஸ் வந்து உண்மையாலும் இறக்காம இருந்திருந்தா, அவன் மரணத்தை பத்தி நீ வருந்தாம இருந்திருந்தீன்னா கண்டிப்பா இந்த மாதிரி விஷயம் உனக்கு இந்த அனுபவங்கள்லாம் கிடைச்சிருக்கவே கிடைச்சிருக்காதுன்றத சொல்றாங்க. அதுக்கு இதை பத்தி இப்ப நீ வந்து நினைச்சும் பார்த்திருக்க மாட்ட, இப்படி ஒரு லோகங்கள் இருக்குன்றதும் உனக்கு தெரியாது. அதனால எல்லாருக்குள்ளேயும் அந்த துக்கம் வருத்தம் அந்த தேடல்ன்றது அதிகம் ஆக ஆக தான், அதனோட ஆய்வை டீப்பா நீங்க நோட் பண்ண பண்ண உள்ளுக்குள்ள நம்ம பண்ணும்போது தான் உண்மையாலுமே நம்மளுக்கு உண்மை, இதெல்லாம் உண்மை என்ன நடக்குது இந்த பூமி தளத்துல அப்படிங்கறது புரிய வரும் அப்படின்றத சொல்றாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு இரவு பொழுதும் அவங்க வந்து நிறையா விஷயங்களை வந்து போய் சந்திக்கிறாங்க. பூமி தளத்தில் அவர் ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சூட்சும தலங்களில் போய் 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 சந்திக்கிறாங்க. மாஸ்டர்ஸ், இப்போ நம்மளுக்கு கூட கனவுகள் அதிகமாக வருது. நான் தியானம் பண்ணால் தியானத்துக்கு அப்புறம் எனக்கு நான் கனவுல கனெக்ட் ஆகுறேன், இல்லை தியானத்திலேயே விஷன் வருது அப்படின்னா மனம் வந்து அவ்வளோ விஷயங்களுக்கு ஏங்கி இருக்குது. அதை தான் நம்ம வந்து சூட்சுமமா இருந்து அதை அனுபவிக்கிறோங்க. ஏழு உடல்களுக்கும் நம்மளுக்கு அந்த ஞானம் தேவைப்படுது. நாட் ஓன்லி பிசிக்கல் பாடி, இந்த பிசிக்கல்ல அடைஞ்ச விஷயங்களுக்கும் உங்களுக்கு கிடைக்கும். சூட்சுமமா அமையுதுன்னா இந்த விஷயம் நான் நடக்கவே இல்லை நினைக்கவே இல்லை நம்ம நினைப்போம் அப்படி ஒன்றும் கிடையாது. ஏதோ ஒரு ஜென்மாக்கள்ல நம்ம பல பல ஜென்மங்கள் எடுத்து வந்தனால அந்த பதிவுகள் இல்லாம நீங்க போய் அங்க கனெக்டே ஆக மாட்டோம். ஒரு லோகங்களுக்கு போயே கனெக்ட் ஆகுறோம். ஒரு கனவு வருதுன்னா உங்களுக்கு வந்து அந்த கனவுக்கு 10 வருஷம் கழிச்சு கூட ஆன்சர் கிடைக்கலாம், இல்லை 7 நாள்ல கிடைக்கலாம், இல்லை 1 டேல கிடைக்கலாம். ஸோ எல்லாத்துக்கும் காரணக்காரியன்றது உண்டு. இப்போ நம்ம ஒரு இடத்த பார்த்தாவோ ஒரு நபரை பார்த்தாவோ பல நாள் பழகிய மாதிரியும், அந்த இடத்துக்கு வந்து நம்ம போய் பார்த்த மாதிரியும், அது ஈஸியாக அந்த ஏதோ ஒரு கனெக்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு புரிப்படும். அப்போ நம்ம என்ன உணருவோம் தியானத்துக்கு பின்னாடினா, ஒன்று நாம ப்ளூ பிரிண்ட் போடும் போதே அது நல்லா அந்த விஷயமும் அந்த நபரும் நம்ம மனதில் பதிஞ்சிருக்காங்கன்னு அர்த்தம் மாஸ்டர்ஸ். அப்படி இல்லைன்னா நம்ம ப்ளூ பிரிண்ட் போடும்போது ஆல்ரெடி அந்த பிளேஸுக்கு நம்மளுக்கு சம்மந்தம் இருக்கும். இந்த இடத்துல நான் இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அந்த பிளேஸோ அந்த நபரையோ பார்க்கும்போது ஒரு அட்டாச்மெண்ட்டோ இல்லை முன்ஜென்ம அந்த வினை பதிவான அந்த பதிவுகளின் காரணம்தான் மாஸ்டர்ஸ் இந்த இடமும் அந்த குணங்கள் ஒரு நபர்களும் நம்மளுக்கு வெளிப்படுது, ரிலேஷன்ஷிப்பாக தெரியறது, அட்டாச்மெண்ட்டோ இல்லை சில பேருக்கு சில பார்த்தா நபரை பார்த்தா எரிச்சல் எல்லாம் தோணும்.
காரணமும் அவங்களுக்கும் உள்ள பதிவுகள் ஒத்து இருக்கலாம். இந்த மாதிரி ஆச்சாரியா ஒவ்வொரு இரவு பொழுதுலையுமே, அதுக்கப்புறம் அவருக்கு டேப்லெட் இல்லாமயே இந்த அனுபவம் ஏற்பட்டுருது மாஸ்டர்ஸ். இப்ப நாம இந்த நாம அனுபவிக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா கண்டிப்பா நம்ம எடுத்துக்க முடியும். என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டியை விட்டு பிசிக்கலை எம்டி பண்ணிட்டு நாம எப்படி எப்போ நம்மளுக்கு உள்ள உள்ளுலகம் பயணம் பண்றோமோ, அக உலகத்துக்கு பயணம் பண்றோமோ, ஆட்டோமேட்டிக்கலி இந்த சூட்சும பயணம் எல்லாருக்குமே நடக்கும் மாஸ்டர்ஸ். அதுக்குன்னு நம்ம எல்லாருமே தியானத்துல நம்ம தியானம் பண்றது மட்டும்தான் நம்ம கடமை, அதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே வேண்டாம். எல்லாமே உங்களுக்கு தேவைப்பட்டா கிடைக்க ஆரம்பிக்கும் மாஸ்டர்ஸ். இந்த சூட்சும பயணம் கூட உங்க வளர்ச்சிக்கு தேவைப்பட்டால், உங்க ஆன்மீக வளர்ச்சிக்கோ, உங்க பௌதீகத்துக்கோ, நம்மளோட 7 பாடிஸுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நம்மளுக்கு அந்த ஞானம் வேணும்னா அது புரியும் மாஸ்டர்ஸ். சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா காரண உலகங்கள்னே இருக்குது. அந்த காரண உலகங்களுக்கு கூட சில நாள் நம்ம பயணிப்போம். ஏன் பயணிப்போன்றதுக்கு, இங்க காரியங்கள் நடக்கும்போது அந்த காரணம் நம்மளுக்கு புரிய ஆரம்பிக்கும். சோ இந்த மாதிரி ஒரு ஒரு தலங்களுக்கும் இவர் தானாவே பயணம் பண்ணி உண்மையா தெரிஞ்சுக்கிறாரு மாஸ்டர்ஸ். ரிச்சர்டு பீட்டர் ரிச்சல்யூ, அதாவது இந்த மாதிரி ஒரு ஒரு இந்த நம்ம இந்த பௌதீக உடல்னு நினைக்கிறவங்களுக்கு தான் விஷயம் எல்லாமே. இங்க ஒரு நரம்போ, நரம்பு தளர்ச்சியோ, இந்த மாதிரியான விஷயங்கள், ஸ்ட்ரக் ஆவறது, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அங்க இல்ல, சூட்சும உடல்ல எல்லாமே ஃப்ரீ. ஏன்னா பிசிக்கல் பாடி இல்ல, எல்லாமே எண்ணங்கள். அங்க ரொம்ப லேசா தான் இருக்கும், கனமானதா இருக்காது அந்த உணர்வுகள்ன்றது. சோ இது மாதிரி தான் அங்க நடக்குதுன்றத சொல்லியிருக்காங்க மாஸ்டர்ஸ். இந்த மாதிரி 8 சாப்டர்ல அவங்களோட அனுபவங்கள், அவங்க போன தலங்களை பத்தி எல்லாம் சொல்றாங்க. சூட்சுமத்தோட முதல் தளத்துல இருந்து 7ஆம் தளம் வரையான ஆன்மாவோட இந்த பயணம் வழி இல்லாததான் இருக்கும். ஆனா மரணத்தின் போதுதான் இந்த சட்டையை ஆத்மா ஒன்னொன்னா உரிச்சு போட ஆரம்பிக்கும் போதுதான் அதனோட உண்மையான சுயம் புரிய ஆரம்பிக்கும். எப்படி சுயம் புரிய ஆரம்பிக்குன்னா, எல்லாமே இங்க மாயை. இப்ப நம்மளுக்கு இந்த பௌதீக உலகம் ஒரு மாயைன்ற மாதிரி சூட்சும உலகமும் ஒரு மாயை தான். அங்க பொருட்களோட சட்டில்ஸோட ப்ரிப்பரேஷன்ஸ், எண்ணங்கள், பதிவலைகள், டிராவல்ஸ், அதுதான் இந்த பௌதீகத்தில் நடக்குது மாஸ்டர்ஸ். இந்த பௌதீகத்தோட சட்டில்ஸ் தான் எண்ணங்கள், இந்த பௌதீகத்தோட கற்பனைகள், எண்ணங்கள், என்னெல்லாம் நம்ம எடுக்கிறோமோ அதுக்கப்புறம் தான் இறப்பிற்கு பின்னாடி அதுதான் நடக்குதுன்றத இந்த 8 சாப்டர்லயும் சொல்லியிருக்காங்க. சோ இந்த மாதிரி ஒரு கூடு, ஒரு வெறுமை கூடுங்கிறது பதிவுகளை போட்டுக்கிறது உங்க இஷ்டம்தான் மாஸ்டர்ஸ், உங்க சாய்ஸ் தான் எல்லாமே. இப்ப இங்க கடவுள்ன்றது கடவுள்ன்றவர் தான் உங்களுக்கு எல்லாமே கொடுக்கறாரான்ற பார்க்கும்போது, இங்க நீங்க எதெல்லாம் ஒரு சுவர் உங்களுக்கு எம்டியான ஒரு வால் சுவர் கொடுக்குறாங்க, அதுல நீங்க சித்திரம், அழகான சித்திரம் வரைஞ்சாலும் சரி, கிறுக்கல் கோடுகள் போட்டாலும் சரி, அதை நீங்க எப்படி போட்டீங்களோ அதை அழைக்கிற இது உங்ககிட்ட இருக்கும். அதனால அந்த காளி கூட்டுல நீங்க என்னென்னலாம் பதிவுகளை போடுறீங்களோ, இல்ல நாம எப்படிலாம் நடிக்கிறோமோ, நம்ம குணங்களை எப்படிலாம் இங்க நினைக்கிறோமோ, அதை பொறுத்துதான் ஆஃப்டருக்கு டெத்துக்கு அங்க போய் என்ன கத்துக்கிறோமோ அடுத்த பிறவி, அதுக்கப்புறம் இங்க பூமி தளத்துல இருக்குது உருவாக்கிட்டு வரோம். இதுதான் மாஸ்டர்ஸ் ஒரு சூட்சும யாத்திரைன்றதை இவர் தெளிவா புரிஞ்சுக்கிட்டாரு மாஸ்டர்ஸ். அப்புறமேல அத்தியாயம் 9ல அடுத்த அத்தியாயத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஓகே இதுக்கப்புறம் அவர் ரொம்ப டீப் ஸ்லீப்புக்கு போயிடுறாரு, நைட்டெல்லாம் நல்லா தூங்கிட்டு, அப்புறமேல இவரோட விஷயங்கள் எல்லாம் கற்பனை உலகத்துல என்ன பார்த்தோம் சூட்சும பயணம்னு எழுதி வைக்க சொல்லியிருக்கிறாரு ஆச்சாரியா. அந்த மாதிரி ஒரு ஒரு புக்கும் எழுதி வச்ச அந்த அனுபவங்கள் தான் மாஸ்டர்ஸ் இப்ப நம்ம இந்த புத்தகமா பார்த்துட்டு இருக்கோம். அப்போ ஒரு கேள்வி கேட்கிறாரு, இதுவரை நீங்க எல்லா விஷயங்களையும் எனக்கு விரிவா சொல்லிட்டீங்க ஆச்சாரியா, அப்போ இந்த கிறிஸ்துவர்கள்ல வழக்கமா சில விஷயம் சொல்றாங்க, சொர்க்கம்ன்றாங்க, நரகம்ன்றாங்க, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கிறாரு. நிஜத்திலேயே சொர்க்கங்கிறது தனியா கிடையவே கிடையாது. இந்த இடத்துல இன்பமான ஒரு உணர்வு நிலையில நீங்க இருக்கிற ஒரு இடம் சொர்க்கம்ட்டோம், நீங்க அது ஒரு மன உலக இடம்தான், அது ஒரு சந்தோஷ தோட்டம் தான். சந்தோஷமான ஒரு மனநிலையில இருக்கும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க, ஹையர் கான்சியஸோட கனெக்ட் ஆகுறீங்க.
இப்போ ஒரு கடவுள் இருக்கிறாரு, இப்போ கிருஷ்ண பரமாத்மாவை நான் பார்க்குறேன் அப்படிங்கும்போது, நான் நிறைய கேலக்சிஸை பார்க்குறேன், நிறைய வானம் நட்சத்திர கூட்டங்களை பார்க்குறேன்னா, உங்கள் மனநிலை அதை நினைச்சே கற்பனை உலகத்தில் இருக்கும்போது உங்களுக்கு உண்மையான அந்த சந்தோஷமான விஷயங்கள் உங்களுக்கு கற்பனா காட்சியிலையும் வருது. ஸோ அதுதான், அதை வந்து பாரடைஸ்ன்னு நீங்கள் நினச்சிக்கலாம். சந்தோஷமாக இருக்கிற ஒரு பகுதியை வந்து, அதை வந்து யார் இந்த மாதிரி சொர்க்கம்னு வித்திட்ட, அதை பண்ணினாங்கன்னா, கிரேக்கர்கள் வந்து அதுக்கு ஒரு பாரடைஸ் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்கிறாங்களாம். சொர்க்கம்னு சொல்லி அதுக்கு ஒரு பேர், ஒரு பெயர் சூட்டினவங்கள இந்த கிரேக்கர்கள் தான். ஸோ அவங்க வச்ச பேர் தான் அதுக்கு சொர்க்கம்னு அப்படியே பைபிளில் வந்து அப்படியே மாறி மருவி அப்படி வந்திருக்குது சொர்க்கம் அப்படின்ட்டு. நீங்க உங்க கற்பனை தலங்கள்ல நீங்க ஒரு சோதனைகளாகவோ நினைக்கிற காலங்கள்லாம் வந்து வந்து உங்களுக்கு வந்து நரகம், ஆத்மாவுக்கு பின்னாடி ஆன்மாவோட சுயம் வந்து அந்த இடத்த தானே சென்றடையும். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதானே சென்றடைய முடியும். இப்ப நாம ஒரு மாங்கனியை போட்டா மாம்பழம் தான் வரும், பலா வருமா? அதனால நீங்க என்ன விதைக்கிறீங்களோ அதேதான். அப்ப இங்க நீங்க தான் நினைச்சுக்கணும். இதுக்கப்புறம் நீங்க புரிஞ்சுக்கோங்க, சொர்க்கம் நரகம்ன்றது யாருக்கிட்ட இருக்குது? அப்ப உங்ககிட்ட இருக்கு. அன்பு கருணைன்றத காமிக்கும் போது எல்லா ஜீவராசிகள் கிட்ட இருந்தும் உங்களுக்கும் கொடுக்கப்படுறது அந்த அன்பு கருணை தான். அப்போ இங்க நீங்களே யோசிச்சுக்கோங்க, சொர்க்கம்ன்றது ஒண்ணு கிடைக்கிறதும், நரகம்ன்ற நிலையில நம்ம இருக்கிறதும், அங்க துன்பப்படுறதும் காரணகர்த்தா யாரு? நம்மளோட எண்ணங்கள் தான் அப்படின்னு சொல்லி, எல்லாமே மனதின் உலகம் தான். அங்க சொர்க்கம் நரகன்றது, இங்க ஃபுல்லா இருக்கிறது ஒரு எம்டினஸ், ஃபுல்லா ஒரு பேரண்டத்திலேயே இருக்கிறது வந்து மாஸ்டர்ஸ் கேலக்சிஸ் இருக்குது, ஒரு வெற்றிடம் தான் இருக்குது, சூன்யா தான் இருக்குது, எல்லாமே ஒரு எம்டினஸ். அது வந்து கிருஷ்ணா கான்சியஸ் தான் இருக்குது, எங்கும் நிறைந்திருக்கிறது கிருஷ்ணம், அந்த கான்சியஸ் மட்டும்தான் இருக்குது, உணர்வு நிலைகள் தான் இங்கே இருக்குத ஒழிய சொர்க்கம் நரகன்ற பிரிவு இல்லைன்னு சொல்லி தெளிவா சொல்றாங்க. சரி ஓகே, நீங்க உங்களோட சூட்சும இதுல மிருகங்கள்லாம் இருக்குன்னு சொல்றீங்க. சோ மிருகங்களுக்கும் இந்த உலகத்துல மனித வாழ்வுக்கும் மிருக வாழ்வும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இந்த இடத்துல ஒரு ஒரு தளங்கள்லயும் ஒரு ஒரு பொருள் ப்ரிப்பேர் ஆகி வருது. ஃபர்ஸ்ட் வந்து ஒவ்வொரு தளத்துல அது வந்து மினரல் கிங்டம் ஆகி அது சில நாள் நொறுங்குண்டு வாழ்ந்து அதனோட வாழ்வாதாரங்கள் முடிஞ்சு அது எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் எடுத்து ஒரு சின்ன ஒரு ஸ்டோன் வந்து பெரிய பாறையா மாறி அது வந்து கிறிஸ்டலா மாறுற வரலையும், அதனோட ஹையஸ்ட் எவால்யூஷன் கிறிஸ்டலு மினரல் கிங்டம்ல, அதுவும் முடிஞ்சு அது நொறுங்குண்டு அதனோட அடுத்த வாழ்வு வந்து அதனோட ஃபைனல் ஸ்டேட் ஒரு சின்ன புல்லாயி மரமாயி ஒரு ஒரு பரிணாம வளர்ச்சியாகி பெரிய மரம், பெரிய விருட்சம் உள்ள மரங்கள் எல்லாத்துக்கும் பயன்பெற்று அது முதுமை அடைஞ்சு அடுத்த பரிணாம வளர்ச்சிக்கு கொஞ்சம் வந்து நல்ல சுவாசத்தை எடுக்க எடுக்க கவனிச்சு கவனிச்சு இப்போ என்ன பண்ணுது, கற்கள்ல வந்து தூக்கன்ற உணர்வு நிலை ஏற்படுது. அடுத்தது தாவர சங்கம் வந்து சுவாசிக்கிற நிலை, ஆக்சிஜனை எடுத்துக்கிற நிலையெல்லாம் அங்க கத்துக்கிட்டு, அடுத்த கிங்டமான மூமெண்ட், இடம் விட்டு இடம் நகர்தலான விலங்குகள் தன்னைத்தானே உணவை தன்னைத்தானே சேகரிக்கிற உணவை, ஒரு விலங்குல இருந்து இன்னொரு விலங்க கடிச்சு சாப்பிடுறது, அதுக்கப்புறம் மாமிசம் அல்லாத உணவுகளை வெஜிடேரியனா சாப்பிட்ற புல் பூண்டுகளை சாப்பிட்ற விலங்குகளா பரிணாமம் அடைஞ்சு அடுத்தது மனித சங்கமத்துக்கு வருது. இப்படி ஆன்மாவோட குழு வந்து குழுவா ஆன்மாவா இருந்து அப்புறமேல் பாத்தீங்கன்னா தனிப்பட்ட ஆன்மாவா வர ஆரம்பிக்குது, பெட் அனிமல்ஸா மாறி அதுக்கப்புறம் தனிப்பட்ட ஆன்மாவா மாறும்போது தான் அது மனித ரூபம் எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது கேள்விக்கு அவர் பதில் அளிக்கிறாரு. சரி ஓகே, மூன்றாவது ஒரு கேள்வி கேட்கிறாரு. ஏன் வந்து சூட்சும பயணத்துல வந்து சில நேரம் நான் எங்க சார்லஸ் தம்பியை சந்திச்சேன், சில நேரங்கள்ல வந்து அவனை நான் ஏன் சந்திக்க முடியலன்னா, அவங்க வந்து அவங்களோட தளத்துல தான் இருப்பாங்க, அவங்க வந்து அவங்கவுங்க தளங்கள்ல தான் இருந்து, இப்ப நீங்க வந்து எல்லா தளங்களுக்கும் போக முடியும், ஆனா இறந்த பின்னாடி அவங்களோட உணர்வு நிலை என்ன தளத்துல போணுச்சோ அந்த தளங்கள்ல தான் அவங்க இருப்பாங்க, எல்லா தளங்களுக்கும் பயணம் பண்ண முடியாது. இதுதான் பிசிக்கல் பாடிக்கும் ஆஃப்டர் டெத்துக்கும் உள்ள வித்தியாசம் மாஸ்டர்ஸ். என்ன பதிவுகளோட அது முடிஞ்சு போன பதிவு,
என்ன பதிவுகளோட இருந்தாங்களோ அங்கதான் அவங்களால பயணம் பண்ண முடியும். ஆனா நீங்க பௌதிக உடல்ல இருக்கும் போதே நீங்க எங்கெல்லாம் போகணும்னு நினைச்சீங்களோ, யாரெல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்களோ அங்கெல்லாம் உங்களால பயணம் பண்ண முடியும். உங்க எண்ணங்களால இங்க சரி செஞ்சுக்கிட்டு மாத்திக்கவே முடியும். 4ஆம் தளத்துக்கு போக முடியும். இப்ப ஹையஸ்ட் மாஸ்டர்ஸ் இருக்கிற தளத்துக்கு போகணும்னா அவங்களோட எனர்ஜியோட நம்ம இணையும் போது ஹையஸ்ட் மாஸ்டரோட தளங்களுக்கு நம்ம போறோம். இப்படி வந்து நம்ம வந்து 7 தோள் சட்டைகள் கொண்ட ஒரு ஆன்மா, புகை போன்ற ஒரு உடல் தான் சூட்சும உடல். இது மூலிமா நீங்க எங்க வேணா படிப்படியா போக முடியும். ஆனா இறந்த பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரே ஒரு எண்ணங்களால, ஃபைனலா ஒரு எண்ணங்களால சூழப்பட்டிருப்பீங்க. அந்த தளத்துக்கு தகுந்த மாதிரி தான் அங்க போக முடியும் அப்படின்றது தெளிவா விளக்கம் கொடுக்குறாரு மாஸ்டர்ஸ். ஸோ இது முடிச்சுக்கலாம். இதோட நம்ம நாளைக்கு வந்து பார்த்துட்டு இந்த ஆன்மாவின் பயணம் வந்து முடிச்சுக்கலாம் மாஸ்டர்ஸ். நீங்க மேற்கொண்டு இதை பத்தி நிறைய டீட்டெயில்ஸ் வேணும்னா ஆன்மாவின் பயணம் பீட்டர் ரிச்சல்லியோ இங்க வந்து பிரமிடு ஆன்மீக மன்றத்தில் தான் இந்த புக்கு வந்து தமிழ் டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்காங்க. சோல் ஜேர்னின்னு எல்லா இடத்துலையும் கிடைக்குமான்னு தெரியல. பிஎம்சி இ ஸ்டோர்ல தான் இதை நான் வாங்கினேன். தெளிவான விஷயங்கள் மேற்கொண்டு ரொம்ப நல்லா விளக்கம் கொடுத்துருக்காங்க மாஸ்டர்ஸ். படிக்கும் போது நல்லா புரியும் உங்களுக்கு. மேற்கொண்டு விளக்கங்கள் தேவைன்னா நீங்கள் புக்கு வாங்கி படிங்க. இன்னும் நிறையா டீட்டெயில்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். 7 தளங்கள்லையும் எப்படி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து மாஸ்டர்ஸ் மெடிடேஷனுக்குள்ளே போயிடலாம் மாஸ்டர்ஸ். அனைவரும் சுகஸ்திர ஆசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். தண்ணீர் பருகிக்கோங்க. ஒரு டம்ளர் தண்ணீர் குடிச்சுக்கோங்க மாஸ்டர்ஸ். வெதுவெதுப்பான நீராக இருந்தாலும் சரி, கோல்டு வாட்டராக இருந்தாலும் குடிச்சிட்டு நீங்கள் சுகஸ்திர ஆசனத்தில் கைகளோடு கைகள் பின்னிக் கொள்ளுங்கள். நாராயணா ஸ்ரீமன்னாராயணா லக்ஷ்மி நாராயணா நாராயணா ஹரே நாராயணா ஸ்ரீமன்னாராயணா லக்ஷ்மி நாராயணா.
Thank you.
கைகளை பிரித்து தாங்களின் மேல் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த பிரபஞ்ச ஆற்றலுக்கு நன்றி கூறிக்கொள்வோம். 5 4 3 2 1 0. இந்த இனிதே அமைந்த தியானத்துக்காக நன்றி. கிளாப் அடிச்சுக்கலாம் மாஸ்டர்ஸ். தேங்க்யூ, நல்லா இருந்தது. இன்னைக்கு மெடிடேஷன் சூப்பராக இருந்தது. நிறைய விஷயம் சொல்லியிருந்தீங்க, கம்பேர் பண்ணி பார்க்கும் போது நிறைய விஷயம் இருந்தது. தேங்க்யூ. டவுட்ஸ்னா டவுட்ஸ், தேங்க்யூ தேங்க்யூ. டவுட்ஸ் இருந்தால் டவுட்ஸ் கேட்கலாம். தேங்க்யூ மேம், ரொம்ப நல்லா இருந்தது இன்னைக்கு. அந்த மியூசிக்கும் ரொம்ப நல்லா இருந்தது, நல்லா டீப்பாக பண்ண முடிச்சிருந்தோம். தேங்க்யூ. டைம் ஒதுக்கிட்டு எங்களுக்காக இந்த 1 ஹவர் பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்கு. ஏற்பாடு பண்றீங்க சார், நீங்க ஏற்பாடு பண்ணி இந்த 1 ஹவர் கடகடன் குக் பண்ணிட்டு இந்த 1 ஹவர் நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கும். நல்லா இருந்துச்சுங்க மேம் கிளாஸ். ஓகே மேம், தேங்க் யூ. என்ன சார், எல்லாம் தியானம் போடுறோம், பாட்டு அப்படின்னாவே இசை போடுறனாவே எஸ்கேப் ஆயிடுறாங்க. அதுதான் தெரியல, நம்ம கண்டென்ட் கொடுக்குற வரைக்கும் 10-15 பேர் இருக்காங்க. பாட மியூசிக் போட்டோம்னா டக்கு 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 வெளியே போகுது. ஆனா மெயினா மெடிடேஷன் தானே சார், அதுதானே அந்த இதுதான் ரொம்ப மெயினா அவங்க பண்ணணும். கலை மேடம், ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணுங்க, ஸ்டாப் ரெக்கார்டிங் போடுங்க.